தளபதி 63 திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தான் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். இந்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுவரைக்கும் எத்தனை திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்கன்னும், அதில் வெற்றியடைஞ்ச திரைப்படங்கள் எது, தோல்வியடைஞ்ச திரைப்படங்கள் எதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழ் சேனல். 2006 திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பித்து இது வரைக்கும் 19 திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க ஏஜிஎஸ். 20வது திரைப்படம் தான் தளபதி 63. இவங்க தயாரித்த முதல் திரைப்படம் திருட்டு பயலே. 2006 சுசி கணேசன் டைரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் ஜீவன் லீட் ரோல் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு அப்போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. 2006 இந்த படம் 40 கோடியை வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பிஸ்னஸ் டுடே பத்திரிகையில் வெளியிட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புக்கு முதல் திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு. அடுத்த திரைப்படம் சந்தோஷ் சுப்பிரமணியம். 2008 வெளியான இந்த படத்தை மோகன் ராஜா டைரக்ஷன் செய்ய ஜெயம் ரவி ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைஞ்சது. 3வது திரைப்படம் மாசிலாமணி. 2009 வெளியான இந்த படத்தை ஏஜிஎஸ் தயாரிக்க சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு கிடைச்சது கலவையான விமர்சனங்கள் தான். படம் ஆவரேஜாக தாங்க ஓடிச்சு. அடுத்த திரைப்படம் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். சிம்புதேவன் டைரக்ஷனில் லாரன்ஸ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அட்வென்ச்சர் காமெடி வகையில் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 2009 12 கோடி. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 15 கோடி. பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாங்க அதிகம், அதனால் இந்த படம் ஃபெயிலியர். 5வது திரைப்படம் மதராசப்பட்டினம். ஏஎல் விஜய் டைரக்ஷனில் வெளியான இந்த படத்துக்கு அதிக அளவில் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிது. படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் அடைஞ்சது. மதராசப்பட்டினம் திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரெட்ஜெயின் மூவிஸ். அடுத்து பலே பாண்டியா அப்படிங்கிற திரைப்படத்தை ஏஜிஎஸ் தயாரிச்சிருந்தாங்க. விஷ்ணு விஷால் ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக கிடைச்சிது. படம் மிகப்பெரிய ஃப்ளாப்புங்க. அடுத்த திரைப்படம் எங்கேயும் காதல். பிரபுதேவா அவர்களுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். 2011 வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக வந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ் தான். அடுத்து யுத்தம் செய். 2011 மிஸ்கின் டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படம் நல்ல விதமான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் யுத்தம் செய் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்த திரைப்படம் அவன் இவன். இதுவும் 2011 தான் வெளியானது. பாலா இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சுருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு கலவையாக தாங்க கிடச்சிது. கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 10வது திரைப்படம் வேலூர் மாவட்டம். நந்தா ஹீரோவாகவும் சந்தானம் காமெடி ரோலும் இந்த திரைப்படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜான அளவு வெற்றியடைஞ்சிருச்சு. அடுத்த திரைப்படம் மாற்றான். கேவி ஆனந்த் டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்கும் மாற்றான் திரைப்படத்தையும் ஏஜிஎஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. இந்த படம் ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்பட்டது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஆவரேஜ் தான். அடுத்து நவீன சரஸ்வதி சபதம். 2013 வெளியான இந்த படத்துக்கும் மிக்சடு ரிவ்யூஸ் தாங்க வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படமும் ஆவரேஜ் தான். அடுத்து தெனாலிராமன். வடிவேலு அவர்கள் ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படம் 2013 வெளியானது. மிக்சடு ரிவ்யூஸ் தான் இந்த திரைப்படத்துக்கும் கிடைச்சது. இந்த படம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஃப்ளாப்பை கொடுத்துச்சு. அடுத்த திரைப்படம் இரும்பு குதிரை. அதர்வா இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கும் மிக்சடு ரிவ்யூஸ் தாங்க கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இரும்பு குதிரை ஒரு ஆவரேஜான வசூல் தான் எடுத்துச்சு. அடுத்த திரைப்படம் அனேகன். தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை கேவி ஆனந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படம் இது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் வந்துச்சு. ஆனாலும் கமர்ஷியலாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த திரைப்படம் வை ராஜா வை. இந்த திரைப்படத்துக்கும் கலவையான விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துச்சு. இந்த படமும் கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த திரைப்படம் தனி ஒருவன். 2015 வெளியான இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்து 2017 ரெண்டு திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க ஏஜிஎஸ். ஒன்று கவன், இன்னொன்று திருட்டு பயலே 2. அதில் கவன் சூப்பர் ஹிட் ஆனது, திருட்டு பயலே ஆவரேஜான அளவு வெற்றியடைஞ்சது. இப்போது இவங்க தயாரிக்கிற திரைப்படம் தளபதி 63 மற்றும் அனேகன் திரைப்படத்தோட ஹிந்தி ரீமேக். தளபதி 63 திரைப்படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. அட்லியும் நடிகர் விஜயும் 3வது முறையாக இந்த திரைப்படத்தில் இணைகிறாங்க. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு தாங்க ஆகும். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட்டு, ஆவரேஜ், ஃப்ளாப்பு இப்படி எல்லா விதமான படங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.